இலங்கை இராணுவத்துக்கு எரிபொருளை நன்கொடையாக வழங்கிய முக்கிய நாடு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கையின் எரிபொருள் சந்தையில் நுழையும் சீனா. இன்று முதல் வளமைக்கு திரும்பும் போக்குவரத்து சேவைகள். உலக தரவரிசையில் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். துன்னாகம் இளைஞன் சித்திரவதை வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை, விமல் வீரவன்சர் தெரிவிப்பு. ஜாலில் பழுதூக்கல் போட்டியில் சாதனை படைத்த இளைஞன் சர்வதேச ரீதியான கனவை நோக்கி பயணிப்பதாக தெரிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் ரணில் வெளியிட்ட தகவல். 9 திகதி போராட்டம் வெடிக்கும், பகிரங்கமாக அறைகூவல். ரணில் அதிரடி, வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்கள் மாற்றம். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் ரணிலுடன் பேசுவதற்கு தயார், 2 நிபந்தனைகளை முன்வைத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இலங்கையை சீர்குலைக்கும் சீனாவின் திட்டம், பௌத்த உயர்பீடம் கொந்தளிப்பு. பிரித்தானியாவில் மேலும் 7 இலங்கையர்கள் மாயம், விசாரணைகள் ஆரம்பம். ஜோசப் ஸ்டாலினுக்கு பிணை கோரி இன்று சிறப்பு வாதங்கள். இலங்கை கடற்படைக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் 450 மெட்ரிக் டன் எரிபொருள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்படை நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்வதற்காக நன்கொடையாக எரிபொருள் வழங்கப்பட்டதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிசாந்த் ஒழுகேதென் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கை விமானப்படைக்கும் ஆஸ்திரேலியாவினால் 27,000 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட் விமானங்களின் பயன்பாட்டுக்காக எரிபொருள் வழங்கப்பட்டதாக விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். சீனாவின் மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமான சீனாபெக் எரிபொருள் இறக்குமதி விநியோகம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விற்பதற்கான இலங்கை சந்தையில் நுழைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து அதிகமான நிறுவனங்கள் எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகளை இலங்கையில் மேற்கொள்வதற்கும் அனுமதி அளிக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை கடந்த ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்தது. இந்த பிரேரணை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் 90% அரசாங்கத்துக்கு சொந்தமான சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவும், எஞ்சிய 10% லங்கா IOC மூலமாகவும் வழங்கப்படுகின்றது. சீனாவின் சினோபெக் ஏற்கனவே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் செயற்பட்டு வருகின்றது. பாராளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இடம்பெற்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் சிலர் தனக்கு வாக்களித்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து பொய்யானது என பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொய் சொல்கிறார். டலஸ் அழகப்பெருமவுக்கு வாக்களிக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஏகமனதாக தீர்மானித்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டுமென நாங்கள் யாரும் கூறவில்லை என அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த விடயத்தை இதேபோன்ற பல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்தினோம். இதனை நிறுத்துமாறு கூறினோம். அவரும் ஏற்றுக்கொண்டார். அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 6,000 முதல் 7,000 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மறுசீரமைக்கப்பட்ட கட்டணங்களை விட பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதற்காக நடமாடும் பரிசோதகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். உலக பல்கலைக்கழகங்களின் பெபோ மெட்ரிக்ஸ் தரவரிசையின்படி இலங்கை பல்கலைக்கழகங்களில் கொழும்பு பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதற்கமைய ஸ்ரீ ஜெயபத்தினபுர பல்கலைக்கழகம் 2 இடத்தையும், பேராதனை பல்கலைக்கழகம் 3 இடத்தையும், மொரட்டுவ பல்கலைக்கழகம் 4 இடத்தையும் பெற்றுள்ளது. இந்த வரிசையில் ருகுனு, கலனி, ரொஜரட்டை, யாழ்ப்பாணம், வடமேற்கு, கிழக்கு, சப்ரகமுக மற்றும் திறந்த பல்கலைக்கழகம் முறையே 5 இருந்து 12 இடத்துக்கு தரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்கான இந்த தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டு அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் உலகின் சிறந்த பல்கலைக்கழகமாக முதல் இடத்திலும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் இரண்டாவது இடத்திலும் உள்ளது. கடந்த ஆண்டும் இந்த தரவரிசையில் இதே பல்கலைக்கழகங்கள் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தது. இலங்கையில் உள்ள கொழும்பு பல்கலைக்கழகம் உலக தரவரிசையில் 1531 இடத்தையும் ஸ்ரீ ஜெயபத்தனபுர பல்கலைக்கழகம் 1964 இடத்தையும் பேராதனை பல்கலைக்கழகம் 1974 இடத்தையும் பெற்றுள்ளது. கடந்த வருடம் வெளியிடப்பட்ட தரவரிசையில் இலங்கை பல்கலைக்கழகங்களில் கொழும்பு பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றதுடன் உலக தரவரிசையின்படி 1591 இடத்தை பெற்றிருந்தது. அதன்படி இவ்வருடம் உலக தரவரிசையில் 30 இடங்கள் முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் அமைச்சர் பிமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக தாம் ஒருபோதும் கூறியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றுக்காக தமது கட்சி 10 முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு பொது தேசிய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றதா என்பது உன்னிப்பாக அவதானிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டு அதற்கு ஆதரவளிக்கும் தேவை ஏற்பட்டால் அது குறித்து மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியான பழுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் புதிய சாதனைகளை படைத்துள்ளார். தேசிய ரீதியில் கடந்த 6 பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற போட்டியில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 44 மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒருவராக யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த சர்க்குணராசா புசாந்தன் கலந்து கொண்டு 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 3 வென்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். 120 கிலோவுக்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் கலந்து கொண்ட இவர் ஸ்குவாட் பிரிவில் 330 கிலோகிராமையும் பெஞ்ச் பிரஸ் பிரிவில் 175 கிலோகிராமையும் டெட் லிஃப்ட் பிரிவில் 261 கிலோகிராமையும் தூக்கி வெற்றி பெற்றுள்ளார். இதில் ஸ்குவாட் மற்றும் டெட் லிஃப்ட் பிரிவில் சாதனையை நிலைநாட்டியுள்ளார். அத்துடன் குறித்த போட்டியில் மொத்தமாக 766 கிலோகிராமை தூக்கி புதிய சாதனை படைத்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தேசிய ரீதியில் நடைபெற்ற பழுதூக்கல் போட்டியில் தேசிய ரீதியில் 3 சாதனைகளை படைத்து 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளதை அடுத்து பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சர்வகட்சி அரசாங்கத்துக்காக அரசியல் கட்சிகள் பலவற்றுடன் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட யோசனை இன்று கையளிக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் 11 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் 43 படைப்பிரிவின் அதிபர் செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் இன்னும் சில தமிழ் அரசியல் கட்சிகளுடன் மட்டும் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் எதிர்பார்ப்புக்காக அரசியல் பேதங்களை மறந்து சர்வகட்சி அரசாங்கத்தை நிறுவுவது தொடர்பில் அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்வரும் 9 அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் இணைந்து ரணில் ராஜபக்சவுக்கு எதிராக மக்கள் கட்டளை பிறப்பிக்க உள்ளதாக தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதியும் JBPயின் மத்திய குழு உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் ராஜபக்ச கலப்பு அரசாங்கத்தை அமைத்தாலும் அது நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு அல்ல. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி நாட்காலியில் அமர்வதற்கு முன்னர் போராட்டம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். நாட்காலியில் அமர்ந்த பின்னர் போராட்டம் சட்டவிரோதமானது, பாசிசவாதம் கொண்டது என கூறுவது தவறானது. ரணில் விக்ரமசிங்க வைத்து ராஜபக்சக்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் கனவு இதுவல்ல. இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது அரசாங்கத்துக்கு நாம் பகிரங்கமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகையினால் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தத்தமது நகரங்களில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அனைவரும் தமது தொழில் இடங்களில் இருந்து வந்து போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்களின் இடமாற்றம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 5 புதிய ஆளுநர்களை நியமிக்க உள்ளார். இதன்படி மேல், சப்ரகமுக, வடமேற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு ஜனாதிபதி புதிய ஆளுநர்களை நியமிப்பார் மற்றும் ஏனைய மாகாணங்களுக்கு தற்போதைய ஆளுநர்கள் அல்லது ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவில் இருந்து புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள்.
மேலும் பெரும்பாலான அரசு நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ நிறுவனங்களில் தற்போதுள்ள தலைவர்கள் மற்றும் இயக்குனர் குழுவை நீக்கிவிட்டு புதிய நியமனங்களை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதன்படி இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் விடுதலை செய்யப்பட வேண்டும் மற்றும் அவசர கால சட்டம் ரத்து செய்யப்படும் வரை ரணிலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது குறித்து விவாதிக்க தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை கலந்துரையாடல்களில் பங்கேற்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கம் பதவியேற்றதன் பின்னர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற சென்ற இளைஞர்கள் மாயமாவது அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இதுவரை 10 இளைஞர்கள் மாயமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 9 விளையாட்டு வீரர்களும் முகாமையாளருமே இவ்வாறு மாயமாகியுள்ளனர். கடந்த வாரம் 3 மாயமாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 7 பேர் பிரித்தானியாவில் தங்கி தொழில் புரியும் நோக்கத்தில் மாயமாகியுள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை முன்னர் மாயமாகியிருந்த பயிற்றுவிப்பாளரும் இலங்கை அணி வீரரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெர்மிங்காம் போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு ஆகஸ்ட் 10 தேதி சீன கப்பல் வரவுள்ள சர்ச்சைக்குரிய விடயத்தை கண்டித்து இலங்கை அமரபுர மகாசங்க சபையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பல்லேகந்த ரத்தினசார தேரர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போதைய கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கும் மனிதாபிமான உதவிக்காகவும் சர்வதேச நாணய நிதியம், இந்தியா, மேற்கத்திய உலக நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிறுவனங்களை இலங்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் சீன கப்பலின் வருகை அத்தகைய உதவியை பெறுவதற்கான முயற்சிகளை சீர்குலைக்க வாய்ப்புள்ளது. இதனால் இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடையும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வழக்கு இன்று திங்கட்கிழமை மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இவ்வழக்கு தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய இவ்வழக்கு இவ்வாறு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் நிலையில் அவருக்கு பிணை கோரி சிறப்பு வாதங்கள் முன்வைக்கப்படவுள்ளது. பொதுமக்கள் போராட்டங்களின் போது முன்னணி செயற்பாட்டாளராக விளங்கிய ஜோசப் ஸ்டாலினை உதவி போலீஸ் அத்தியகச்சர் தில்ரூக் தலைமையில் கடந்த 3 தேதி மாலை கோட்டையில் உள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அலுவலகத்துக்குள் திடீரென நுழைந்த சுமார் 50 வரையிலான போலீசார் 4 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்து அழைத்து சென்றனர். கடந்த மே 28 தேதி நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த சம்பவம் ஒன்றை மையப்படுத்தி ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 தேதி கோட்டை நீதவான் இல்லத்தில் போலீசார் அவரை ஆஜர் செய்த போது எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு வழங்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இன்று மீள குறித்த வழக்கை நகர்த்தல் பத்திரம் ஊடாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.